வணக்கம் பல. என்னோட பேர் மாலா லட்சுமணன். நான் டர்பனில் வசித்து வருகிறேன். நாங்கள் இங்கே டர்பனில் தென்னாப்பிரிக்காவில் வந்து மூன்றாவது தலைமுறையாக இருக்கிறோம். என்னோட முன்னோர்கள் நார்த் ஆர்காட் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க. இங்கே வந்து 143 இயர்ஸ் இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போது எங்களுக்கு ஒரு தமிழ் பண்பாட்டும் ஒரு தமிழ் மொழியும் ஒரு அடையாளம் நாங்களே எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம். நிறைய கஷ்டங்கள் சந்திக்க வேண்டியது. அரசாங்க ஸ்கூலில் வந்து ஸ்கூல் பள்ளியில் வந்து எங்களுக்கு தமிழ் அவ்வளோ வசதி கொடுக்கறதில்ல. இருந்தாலும் நிறைய பேர் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்க தனிப்பட்ட முயற்சியினால் தமிழை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 40 ஆண்டு காலமாக அந்த அபார்டைட் கால திட்டத்தில் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்தவித சம்மந்தமே இல்லை, எந்தவித தொடர்பு இல்லை. அதனால தான் நிறைய பேருக்கு வந்து அந்த பேச்சு திறன் விட்டு இருக்கு. அண்ட் அவ்வளோ புரியும், தமிழ் புரியும், ஆனால் பேசுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். இருந்தாலும் தமிழ் பற்று நிறைய இருக்குது, தமிழ் பண்பாடு நிறைய இருக்குது. நாங்கள் ரொம்ப விசேஷமாக பொங்கல், தீபாவளி மற்றும் புத்தாண்டு நிகழ்ச்சியெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வந்து ரிலிஜியஸ் சமயம் அந்த இந்துவிசம் வழியாக வந்து தமிழ் வளர்க்க வந்து பயங்கர முயற்சி செய்துட்டு வரும். ஸோ தென்னாப்பிரிக்கா தமிழர் பார்த்தா நிறைய வந்து புரட்டாசி விரதம், ஆடி மாதம், சரஸ்வதி பூஜை, சிவராத்திரி, மகா சிவராத்திரி போன்ற நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். அண்ட் லைக் ஐ செட் ஏர்லியர், நிறைய கஷ்டங்கள் சந்திக்க வேண்டியது. இப்போ தற்போது வந்து இந்தியன் கவுன்சிலர் தென்னாப்பிரிக்காவில் டர்பன் உள்ள இருக்கிற இந்திய கவுன்சிலர் வந்து அவங்க வந்து ஹிந்தி மொழி சொல்லிக் கொடுக்குறாங்க கவுன்சிலர் மூலமாகவும், அண்ட் தமிழ் மொழியும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, தமிழ் மாணவர்கள் வந்து அந்த தமிழ் பாடங்களுக்கு காசு கட்டணம் கட்டணும்னு, அண்ட் ஹிந்தி மாணவர்கள் வந்து கட்டணம் கட்ட தேவையில்லை. அப்போ நான் வந்து எதுக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு கேட்கும்போது அவர் கவுன்சிலர் ஜென்ரல் அவர் எனக்கு சொன்னார், இது வந்து பிகாஸ் ஹிந்தி இஸ் அ ஒஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, எங்கள் கவுன்சிலர் உலகம் முழுவதும் எங்கள் கவுன்சிலர் இருக்கிறதோ அங்கங்கே இடத்தில் கவுன்சிலர் மூலமாக ஹிந்தி மொழியை சொல்லிக் கொடுக்கும் போது அதை இலவசமாக சொல்லிக் கொடுப்பாங்க, பிகாஸ் ஹிந்தி இஸ் ஐ ஒஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ நான் சொன்ன வந்து அந்த அப்படி இருந்த ஒரு டைரக்டர் வந்து அதை எனக்கு காட்டுங்க. அப்போ சொன்னார் அவர் வந்து வி கான் ஷோ திஸ் சார், இட்ஸ் அ இன்டர்னல் டாக்குமெண்ட், ஸோ காட்ட முடியாதுன்னு. ஐ சார் அதை நான் ஏற்றுக்க முடியாது எனக்கு, பிகாஸ் எனக்கு வந்து என்னோடய தமிழ் மொழி வந்து எனக்கு ஒரு அடையாளம். அப்புறம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்னோடய மொழி வந்து இஸ் நாட் புனினா, என்னோடய மொழி வந்து இஸ் அ செகண்ட் கிளாஸ் மொழி, அதை என்ன ஏற்றுக்க முடியாது. அப்போது அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா, இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, அண்ட் உங்கள் மாணவர்கள் கூட இதாக கேட்கக்கூடாது. சார் பாருங்கள் சார், நான் வந்து ஒரு ஆசிரியர், என்னோடய வேலை இஸ் டு டிவெலப் ப்ரொக்ரெசிவ் திங்கிங், ஐ கே நாட் டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ் டோன் டு தட். நாங்கள் கேட்போம், நாங்கள் தட்டி தட்டி கேட்போம், பிகாஸ் எங்களுக்கு நியாயம் வேணும். அஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன், த தமிழ் மொழி இஸ் ஜஸ்ட் அஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் எனி அதர் மொழி. இது இந்தியன் கான்சுலேட் அவங்க செய்த முடிவா, இல்லை வந்து இது அவர் தனிப்பட்ட முறையில் இப்போ இருக்க அந்த கான்சுலேட் ஜெனரல் இருக்காரு அவருடைய தனிப்பட்ட முடிவா? அவர் வந்து சொல்றாரு இட்ஸ் அ கவர்மெண்ட் டைரக்டர். ஓகே, ஸோ அதனால தான் வி ஆர் வி ஹவ் கிவன் ஹிம் ஒரு 7 நாள் வந்து மெமோ அனுப்பிட்டு கிவனிங் 7 நாட்கள். ஸோ நாளைக்குள்ளே ஒரு அவர் ஆஃபீஸ்லேருந்து பதில் வரணும். வராட்டா தென் த சவுத் ஆஃப்ரிக்கன் டிராவல் ஃபெடரேஷன், தி ஐஎம்டி சி எல்லோரும் சேர்ந்து திட்டம். ஓகே, எவ்வளவு காசுக்கு அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு? காசு வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை, காசு கொஞ்சம் அந்த பிரின்சிபல் இல்லையா, காசு கொஞ்சம் தான். அந்த காசு வந்து 50 rand a month. ஓகே, 100 rand இஸ் அ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அண்ட் 50 rand a month. காசு வந்து மாணவர்கள் கட்ட முடியும், இட்ஸ் நாட் அ பயங்கர காசு. அண்ட் நாங்கள் 7 மக்கள் இல்லை, தமிழ் மக்கள் தான், 7 மக்கள் இல்லை, நாங்கள் பிச்சை கேட்கல, காசு கட்ட முடியும். பட் எங்களுக்கு இந்த மான பிரச்சனை, இட்ஸ் அ பிரின்சிபல்,
எப்படி தமிழ் இஸ் நாட் குட் எனப் நாட் குட் எனப் எப்படி யூ கேன் சே தட் தமிழ் இஸ் ஹேஸ் டு பே பிகாஸ் இட்ஸ் அந்த மாதிரி ரீசன் வந்து எங்களுக்கு கொடுத்தது அண்ட் வி டோன்ட் அக்செப்ட். இது நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் சரி இன்டர்நெட்லேயும் நிறைய நியூஸ்லாம் பார்த்தேன் இந்த டாபிக் பற்றி பார்த்தேன். சரி, ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதுக்கு சரியா இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் வந்து தமிழ் எங்கே படிச்சிங்க? மிக்க நன்றிங்க. நான் வந்து இங்கிலீஷ் ஸ்கூலில் ஆசிரியராக வேலை பார்க்குறேன் அண்ட் ஐ டீச் மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஐ டீச் அட் ஸ்கூல் ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் நான் வந்து கொஞ்சம் லக்கி பிகாஸ் தஞ்சாவூரில் படித்தேன். அந்த சாவ் எனக்கு கொஞ்சம் தமிழ் பேச அந்த தஞ்சாவூரில் என்ன ஏதாவது யூனிவர்சிட்டியில் படிச்சிக்கலாம். ஓகே, என்ன பாடம், என்ன பாடம் படிச்சீங்க? இங்கே ஒரு தமிழ் பள்ளி இருக்குது, அவங்க மூலமாக ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு அங்கே போயிட்டு ஸோ அவங்க வந்து இந்த ஃபாரினர்ஸுக்கு ஒரு தனிப்பட்ட கோர்ஸ் உருவாக்குனாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் த லாங்குவேஜ், சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்ஸ் அப்படியெல்லாம் ஒரு கோர்ஸ் போட்டுட்டு அங்கே நாங்கள் படித்தோம். ஸோ வந்த பிறகு ஐவ் டன் மை ஹானர்ஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் தென் ஐ டிட் மை டிப்ளமா இன் ஹை டிப்ளமா இன் எஜுகேஷன். ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் அண்ட் தற்போது பிஹெச்டி படிச்சுட்டு வரேன். பிஹெச்டி வந்து ஐம் லுக்கிங் அட் கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் ப்ரெக்னென்சி ரிச்சுவல்ஸ் பிட்வீன் டேமல்ஸ் அண்ட் சுலு. ஓகே ஓகே. ஸோ இங்கே தமிழ் பள்ளியில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எவ்வளோ ஆர்வமாக படிக்கிறாங்க? அது தமிழ் பள்ளி வந்து ஐம் ஓன்லி டீச்சிங் அந்த கான்சன்ட். அதில் 10 பேர் இருக்காங்க ஹெட்ஹவுஸ், 10 ஹெட்ஹவுஸ். பட் ஆல்சோ அங்கே இட்ஸ் பிரச்சனை பிகாஸ் அந்த நேரம் சரியில்லை. இட்ஸ் வெள்ளிக்கிழமை மாலை, நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு அப்போ வருவாங்க. ஸோ நான் அந்த கான்சலேட் கிட்ட சொன்னேன், இஃப் யூ நீட் டு இம்ப்ரூவ் அட்டெண்டன்ஸ் இந்த கிளாஸ் வந்து சனிக்கிழமையை வச்சுக்கலாமான்னு. ஆமான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இன்னும் இது சரி வராதுன்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வகுப்பு நடத்த முடியுமா? ஓகே ஓகே சரி. அப்போ அப்போ அதுக்கு இந்த பாடத்திட்டம் இருக்கு இல்லையா, அது எப்படி யார் பண்ணி கொடுக்குறாங்க? பாடத்திட்டம் வந்து பிகாஸ் வி ஆர் இன் எ வெரி யூனிக் சிச்சுவேஷன். யா, அந்த பாடத்திட்டம் வந்து நாங்களே வந்து எங்களுக்கே உருவாக்கியிருக்கோம் டு சூட் தி சவுத் ஆப்பிரிக்கன் கான்டெக்ஸ்ட். பிகாஸ் மாணவர்கள் இங்கே படிக்க வர மாணவர்கள் வந்து சம் ஆஃப் தேம் சுத்தமாக ஒன்றுமே தே டோன்ட் நோ எனி டைமர். ஸோ அந்த ஆள்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்க வேண்டியது. ஓகே. ஸோ அதனால தான் த ப்ரோக்ரெஸ் ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் ஹவு மச் தே கேன் அப்சார்ப் அந்த மாதிரி நாங்கள் வந்து தனிப்பட்ட சிலபஸ் உருவாக்கி சொல்லி கொடுத்துட்டு வரோம். இப்போ எனி டைம் ஸ்டூடெண்ட்ஸ் புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துக்கலாமா அவங்க வந்து? அது கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் வந்து அவர் இயர் ஸ்டார்ட்ஸ் ஜனவரி ரைட் அப் டு நவம்பர் டிசம்பர். ஓகே. பட் சே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தொடர் ஆர்வம் அண்ட் லைக் மேபி மார்ச் வரை ஐ வில் அக்செப்ட் இட். ஓகே. பிகாஸ் என்ன பண்ணுவேன் நான், ஐ கிவ் தேம் மை எக்ஸ்ட்ரா டைம் ஆன் அனதர் டே to come and do catch-up lessons. But adhukku pirugu it's difficult because then there are students, irukkira students vande they'll be lost. So cut-up date is like March and then we go right up to it's a one-year program. But nariya per enna pandranga, they like to stay on. Okay. And they come subsequent years. Okay. Ethan teachers irukkireenga neenga? Naan mattum tamil solli kodukuren. Oru amma irukanga, amma hindi mori solli kodukuranga. Oru amma irukanga, bharathanatyam solli kodukuranga. And oru amma vandu karnataka isai solli kodukuranga. இப்போ நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் படிக்கிறப்ப இங்கே நான் இங்கே பேசினேன், நிறைய பேர்கிட்ட பேசினேன், ரொம்ப பேருக்கு வந்து தமிழ் எனக்கு நல்லா புரியும் ஆனால் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்? அந்த சிச்சுவேஷன் எதுக்காகனா, ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஒரு மொழியோட திறன் பெற வேண்டும்னா அந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அப்படி எங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லை. ஸோ அந்த சூழ்நிலையை வந்து நாங்களே உருவாக்கணும். ஸோ வீட்டில் இருந்தாலும் சரி, நண்பர்கள் கூட இருந்தாலும் சரி, நம்மளே பேசிட்டு அந்த சூழ்நிலையை உருவாக்கணும். அப்பதான் அந்த திறன் வளரும். ஆமா, வெறும் படிச்சுட்டு இருந்தாக்க மட்டும். அதனால நிறைய பேர் இங்க எங்க நாட்டுல நிறைய பேர் வந்து சரி பயங்கரமா அந்த பற்று இருக்கு, அந்த நம்ம தமிழ் மக்கள் நம்ம தமிழ் மொழியின் அப்படி ஒரு பற்று இருக்கு. நிறைய பேருக்கு படிக்க தெரியும், அந்த மொழியை கேட்டா அவனுக்கு புரிய தெரியும், பார்த்தா அந்த எழுத்துக்கள் எண்ணங்கள் எல்லாம் தெரியும். பட் தட்ஸ் வாய் அந்த பேச்சுத்திறன் வரத்துக்கு அந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டும். பட் நாங்கள் என்ன பண்ணுறோம், திரைப்படங்கள், பக்தி பாடல்கள், இந்த ரேடியோஸ் மூலமாக, வானொலி நிகழ்ச்சி மூலமாக, அல்லாத திரைப்படங்கள் இப்போ நாங்கள் நிறைய வெளியிட்டு இருக்கோம். அந்த திரைப்படங்கள் மூலமாக அது ஒரு முக்கியமான மொழியை வளர்க்க ஒரு முக்கியமான கருவி என்று நாங்கள் கருத்தப்படுகிறோம்.
இப்போ இங்கே சேலஞ்சஸ் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி சேலஞ்சஸ் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே தமிழ் படிக்கிறதுக்கு? சேலஞ்சஸ் எப்படின்னா நிறைய பேர் என்ன பார்க்குறாங்க, இங்கிலீஷ் இஸ் கம்பல்சரி இந்த நாட்டில், ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் இஸ் கம்பல்சரி. அப்போ ஒன்று வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜ் இருக்கு, அந்த செகண்ட் லாங்குவேஜ் வந்து இட் யூஸ் டு பி அஃபிரிக்கான்ஸ், பட் நவ் இட்ஸ் ஜூலு. பட் நிறைய ஸ்கூல் என்ன பண்ணுறாங்க, தி கிவிங் யூ அ சாய்ஸ் பிட்வீன் யோர் இந்தியன் மொழிஸ் மொழிகள் அண்ட் ஜூலு. ஸோ இஃப் யூ ஹேவிங் அ சாய்ஸ் பிட்வீன் தமிழ் அண்ட் ஜூலு, அப்போ நிறைய இட்ஸ் தே சூஸ் ஜூலு, பிகாஸ் ஜூலு வந்து இந்த நாட்டோட மொழி, இந்த நாட்டை வந்து வேலைக்கோ ஏதாவது அது யூஸ் ஆகிருக்கும். ஸோ அண்ட் ப்ளஸ் வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த ஆஃப்ரிக்கன் ஃபேமிலி, வி நீட் டு லேர்ன் தி ஜூலு. ஸோ பிகாஸ் இட்ஸ் கன் பி மோர் ஃபங்க்ஷனல், ஐ சி, தே சூஸ் ஜூலு. அப்போ இட்ஸ் எ நேஷனல் லாங்குவேஜ் மாதிரியா ஜூலுங்கிறது? ஆமாம், நேஷனல் லாங்குவேஜ்னா இன் ஸ்கூல் இட்ஸ் நாட் கம்பல்சரி லாங்குவேஜ், எவனே சாய்ஸ் பிட்வீன் தட் அண்ட் யோர் மொழி. ஓகே ஓகே. ஸோ வாட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தட் லாங்குவேஜ் இஸ் முக்கியம் எங்களுக்கு, தமிழ் கூட முக்கியம், பட் இட்ஸ் கன் பி மோர் ஃபங்க்ஷனல் அண்ட் யூஸ்ஃபுல். ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது தென் வி டோன்ட் கெட் நிறைய பேர் டு லேர்ன் தமிழ். அப்போ அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, நம்பர்ஸ் இல்லை, ஸோ வி நாட் கோயிங் டு டீச் இன் தி ஸ்கூல். ஓகே, நீங்கள் இப்போ ஜூலு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். நல்லா தெரியாது உங்களுக்கு? தெரியாது. ஆனால் நான் சில பேர்த்து கேள்வி ஸ்கூலில் இருக்கும்போது அது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஐ சே ஐ சே. ஸோ இப்போ வந்து ஒரு சில வார்த்தைகள் தான் தெரியும், அந்த குரூ நண்பர்கள் இருக்காங்க ஸ்கூலில் வந்து ஜூலு மொழி உள்ள ஆசிரியர்கள் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க கிட்ட பேசும்போது வி ஆர் லேர்னிங் ஒன் ஆர் டூ வேர்ட்ஸ். சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இங்கே பார்த்தவங்க சொன்னாங்க, ஜூலு மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஏரியா ஆஃப் ரிசர்ச், நல்ல ஒரு ரிசர்ச் ஏரியாவாக இருக்கும் நினைக்கிறேன்னா. மொழி மட்டும் இல்லை, அதான் தட்ஸ் வை மை டிசர்டேஷன் இஸ் ஆன் தட். மொழி மட்டும் இல்லை, நிறைய வந்து அந்த தொடர்பு இருக்கு. எந்த இதில் பார்த்தாலும், இசையில் பார்த்தாலும், ப்ரெக்னன்சி ரிச்சுவல்ஸ், பர்த் ரிச்சுவல்ஸ், பியூபர்ட்டி ரிச்சுவல்ஸ், பாட்டு மொழிகள், எல்லாம் எடுத்துட்டு பார்த்தா தே ஆர் நிறைய சிமிலாரிட்டிஸ். ஓகே, உங்களுடைய ரிசர்ச் நல்லா தொடர்ச்சி நல்ல வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துறேன். உங்களுடைய தமிழ் பாடங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும். எங்களது தமிழ் மரபு அறக்கட்டளையின் நல்வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். மிக்க மிக்க நன்றிங்க, இந்த அருமையான வாய்ப்பினை கொடுத்ததற்கு மிக்க நன்றி.